Welcome back to our channel, friends. In this video, we will talk about that is PhD. There are many PhD students who are interested in this. If you PG, you can வந்து PhD. பண்ணலாம் அப்படிங்கற வரையறை இருந்தது. இப்போ புதுசா வந்து UGC வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இதக்கிரம் வந்து உயர்கல்வி துறையில பாத்தீங்கன்னா தேசிய கல்வி கொள்கையின் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் வந்து செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த PhD வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா உள்ள போலாம். அதாவது முன்னெல்லாம் வந்து PG முடிச்சாதான் போலாம்ன்னு இப்போ என்ன பாத்தீங்கன்னா UGலயே வந்து 4 வருஷம் படிச்சீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி எழுதி PhD பண்ணலாம் அப்படிங்கற ஒரு அறிக்கை வந்து UGC வந்து வெளியிட்டு இருக்காங்க फ्रेंड्स அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதல பாத்தீங்கன்னா फ्रेंड्स நம்ம ஆல்ரெடி வந்து UG டிகிரி அப்படிங்கறது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இப்ப புதுசா வந்து நடைமுறைக்கே கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த 3 இயர்ஸ் அப்படிங்கறது வந்து 4 இயர்ஸ் படிப்பா வந்து அறிமுகம் செய்ய போக போறதா வந்து ஒரு மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க இந்த 4 வருஷம் இளநிலை படிப்பு வந்து நம்ம எப்படி படிக்கலாம் பாத்தீங்கன்னா டைரக்டா போய் படிக்கலாம் அதெல்லாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாவோ இணைய வழி கல்வி மூலமாகவோ படிக்கலாம் மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த கல்வி முறை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க இந்த நம்மளுடைய மத்திய அரசு வந்து இந்த 4 ஆண்டு படிப்பை வந்து இந்த 3 வழியாக படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க फ्रेंड्स இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த படிப்புல சேர்ந்துட்டீங்கனு வெச்சுக்கோங்க இந்த 4 இயர்ஸ் கோர்ஸ்ல அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து நடுவுலயே வந்து இடையில வந்து கல்வியை நிறுத்திட்டாங்க அப்படினா கூட என்ன பண்ணலாம் சிறிய ஒரு கேப் சின்ன கேப்க்கு அப்புறம் திருப்பி வந்து நீங்க அந்தோட கல்வியை வந்து நீங்க தொடரிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க फ्रेंड्स அத பிரகாரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டு முடிச்சிட்டு நான் வெளிய போறேன் அப்படி நினைச்சிட்டு நீங்க முதல் வருஷம் முடிச்சிட்டேனே நீங்க வெளிய போனீங்கன்னா அதுக்கு ஒரு சான்றிதழ் மாதிரி உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க फ्रेंड्स அப்புறம் செகண்ட் இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பட்டய சான்று மாதிரி ஒன்னு கொடுக்கறாங்க அப்புறம் थर्ड இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நம்ம நார்மலா வாங்குற சர்டிபிகேட் கோர்ஸ் அதாவது டிகிரி சர்டிபிகேட் அத மாதிரி இளநிலை பட்டம் அப்படிங்கற ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுக்கறாங்க நீங்க 4 இயர்ஸ்மே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படினா இளநிலை பட்டம் நீங்க யுஜி டிகிரி பட்டத்துடன் வந்து ஹானர்ஸ் அப்படிங்கற ஒரு சர்டிபிகேட்டும் உங்களுக்கு கொடுக்கறாங்க फ्रेंड्स இந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்கனா என்ன பண்ணலாம் டைரக்டா நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் PhD படிக்கணும்னு நினைச்சீங்கனா டைரக்டா இந்த சர்டிபிகேட்ட வச்சிட்டு நீங்க PhD உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணி நீங்க வந்து PhD படிக்கலாம் फ्रेंड्स இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 2022-23 கல்வி ஆண்டில இருந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படினு மத்திய அரசு வந்து திட்டமிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் ஆலோசனையிலயும் இருக்கு फ्रेंड्स நம்மளுடைய UGC செயலர் ரஜினிஸ் ஜெயின் அப்படிங்கறவர் தான் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு फ्रेंड्स இதல மேலும் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் இத பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா இதல வந்து வெப்சைட் கொடுத்திருக்காங்க फ्रेंड्स www.ugc.ac.in/ அப்படிங்கற ஒரு இணையதளம் ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மேல உங்களுக்கு இத பத்தின விவரம் வேணும் அப்படினா நீங்க இந்த வெப்சைட்ல போய்ட்டு மற்ற விவரங்களை வந்து நீங்க சேகரிச்சுக்கலாம் फ्रेंड्स थैंक यू फ्रेंड्स